ஹாய் நண்பா, தபால் துறை, ரயில்வே துறை, உளவுத்துறை உட்பட 20 துறைகளிலிருந்து வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு. ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு. 7500 வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே எலிஜிபிள் தான். அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் எப்படி பார்த்தாலும் நீங்கள் 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாபுக்கு மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட தபால் துறை, ரயில்வே துறை உட்பட 20 துறைகளிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துடலாம். அதில் ரொம்ப முதன்மையானதை நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இந்த உளவுத்துறைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அங்கே உங்களுக்கான வேகன்சி இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னலில் இருக்குது. அதேமாதிரி தகவல் தொடர்பு துறையில் வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரித்துறையில் உங்களுக்கான வேகன்சி இருக்குது. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் உங்களுக்கான வேகன்சி வந்து இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் போஸ்டல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமை ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸில் வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில் இருக்குது. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அதிகமான துறைகளிலிருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்குதுங்க. நாடு முழுவதும் 7500 வேகன்சி இருக்குது. இந்த வேலைவாய்ப்பை யார் கோஆர்டினேட் பண்ணுறா அப்படின்னா எஸ்எஸ்சி, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி டிஎன்பிஎஸ்சி இருக்குதோ அதே மாதிரி மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் எல்லாமே இந்த எஸ்எஸ்சி மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ எஸ்எஸ்சியிலேருந்து தற்பொழுது சிஜிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன், இந்த ஜாபுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். April 3ஆம் தேதி உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா May 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனாக இருக்கும். அதை வந்து 2 கேட்டகரியாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து Tier 1, இன்னொன்று வந்து Tier 2. ஓகேங்களா? Tier 1க்கான அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் டேட் வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க, ஜூலையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Tier 2க்கான அந்த டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமினேஷனை நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு இப்போ ஆலிபோர்ட் தரப்புலேருந்து ஃப்ரீயாக உங்களுக்கு மார்க் டெஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வீக்கெண்ட் லைவ் மார்க் டெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது எல்லா வாரத்துலையுமே சனி அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இந்த லைவ் மார்க் டெஸ்ட் இருக்கும். எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த லைவ் மார்க் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால ஈஸியாக இந்த எக்ஸாம் உங்களால் கிராக் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு மைக்ரோ டெஸ்ட் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸோ இப்போ ஆலிபோர்டில் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க் கொடுத்துருப்பேன், வெப்சைட் வரக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து ஆப் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் ஆல்சோ நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் மார்க் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்களாக ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சைன்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் மார்க் டெஸ்ட் வந்து இப்போ லைவில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைட் பாருங்கள், ஃப்ரீ இ புக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய எல்லா அரசு வேலைவாய்ப்புகளுக்கான இ புக்ஸை கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேரெக்டாக பிடிஎஃப் ஃபைல் தான். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஆலிபோர்ட் மொத்தமாக இருக்கக்கூடிய வேகன்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக 2 கேட்டகரியை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து குரூப் பி, இன்னொன்று வந்து குரூப் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரூப் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹையர் லெவல் பதவிகள் எல்லாமே, ஆஃபீஸர் லெவல் பதவிகள், கெசட்டட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பச்சை இங்கிலீஷ் சைன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸர் லெவல் பதவி தான் இந்த குரூப் பி பதவிகள். ஸோ இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 8 பேஸ் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. பேசிக் பே 47,600 ரூபாய் உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி அலவன்ஸ் வந்து 10-15,000 நீங்கள் போட்டாலுமே அப் டு 60,000 வரைக்கும் உங்களுக்கான ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து இந்த ஜாப் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம 1 by 1 செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் பி போஸ்ட்டை பார்த்துடலாம். ஸோ குரூப் பி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸரில் கேட்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் வரும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க. ஸோ அந்த குரூப் பி போஸ்ட்டுக்கான ஏஜை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் குரூப் பி கேட்டகரியில் ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட் லைக் இன்டெலிஜென்ஸ் பியூரோவாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான
மாதிரியான கேட்டகரியில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரியான வேகன்சிஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த குரூப் பி கேட்டகரியில் ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இதில் வரக்கூடிய வேகன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் வரும். டிவிஷனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸராக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஜாப். ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே 18-30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது, அதை நான் உங்களுக்கு லேட்டராக ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகரி. இந்த குரூப் சி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் காலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து உங்களுக்கு சேலரி வந்து லெவல் 5 பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, 29,000 உங்களுக்கு பேசிக் பே அலவன்ஸ், ஒரு 10,000 நீங்கள் போட்டாலுமே ஒரு 40,000 வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் மந்த் சேலரி எடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆடிட்டர் லெவலில் வரும். ஸோ ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் இந்த மாதிரியான லெவலில் வரும். 18-27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குரூப் சி கேட்டகரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் குரூப் சி கேட்டகரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தபால் துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்டல் அசிஸ்டன்ட் வேகன்சி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸில் டேக்ஸ் அசிஸ்டன்ட் வேகன்சி இருக்குது. இந்த ஜாபுக்கான பே ஸ்கேல் வந்து பேசிக் பே 25,000, அலவன்ஸ் ஒரு 10,000 நீங்கள் போட்டாலுமே 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஃபஸ்ட் மந்த் சேலரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ மொத்த வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு 10 தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 7,500 வேகன்சி வந்து இருக்குது அப்ராக்சிமேட்லின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் எஸ்எஸ்சியுடைய வெப்சைட்டில் அஃபீஷியலாக போஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய டெலிகிராமில், வாட்ஸ்அப்பில் கூட நம்ம அதை ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் இந்த ஜாபுக்கு ஏஜ் லிமிட்டை தாண்டி ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்கன்னா கூடுதலாக 5 வருடம், ஓபிசி அதாவது பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி எல்லாருமே ஓபிசி தான், கூடுதலாக 3 வருடம் இருக்குது. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், இங்கே எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஸோ 1/8/2023 இவங்க சொன்ன குவாலிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும், இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த குரூப் பி கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர். இந்த ஜாபுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து எசென்சியல். கண்டிப்பாக டிகிரி படித்தவங்க மட்டும் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ டிசரபிளை பொறுத்த வரைக்கும் நாட் ஃபார் கம்பல்சரி. ஸோ டிசரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இல்லைன்னா கூட நீங்கள் பரவாயில்ல, தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ டிகிரி முடிச்சுட்டு வந்து நிறைய பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருப்பாங்க, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருப்பாங்க, கம்பெனி செக்ரட்டரி, அதே மாதிரி மாஸ்டர் இன் காமர்ஸ் முடிச்சவங்க, ஸோ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சவங்க, ஸோ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க ஆல்சோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டிசரபிளில் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேஎஸ்ஓ அதாவது ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, ஸோ டிகிரி படித்தவங்க, டிகிரியில் ஏதோ ஒரு டிசிப்ளின் எடுத்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எலிஜிபிள் தான். ஆனால் நீங்கள் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 12th முடிச்சுட்டு தான் நீங்கள் டிகிரி படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய 12th வந்து நீங்கள் மேக்ஸை ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும், அந்த மேக்ஸில் 60% மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கிட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜேஎஸ்ஓ கேட்டகரி ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே இந்த கேட்டகரி ஆஃப் ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் ஒரு டிக் பாக்ஸ் மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜேஎஸ்ஓ கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 அப்படிங்கிற இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் சேம் அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து படித்தவங்க மட்டும்தான் இந்த கேட்டகரி ஆஃப் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் மனித உரிமை ஆணையத்தில் வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில். ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி எனி டிசிப்ளின் ஆல்சோ இந்த வேகன்சிஸ்க்கு எலிஜிபிள் தான். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டிசரபிள் குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த மேக்ஸிமம் இந்த டிசரபிள் எதற்காக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, இது வந்து நாட் ஃபார் கம்பல்சரி, இது இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். மினிமம் வந்து 1 இயர் உங்களுக்கு ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லா படிச்சிருக்கீங்க, டிகிரியில் லா படிச்சிருக்கீங்க, இல்லைனா டிகிரியில் ஹியூமன் ரைட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். ஸோ மொத்தத்தில் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தாங்க, சரிங்களா. அண்ட் அதே மாதிரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். இந்த 2023 பாஸ் அவுட் ஆக போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ssc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் MTS அப்ளை பண்ணியிருக்கீங்களா, CHSL அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தரப்பு கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அப்ளிகேஷன் டெமோ வீடியோவை சீக்கிரமாகவே நம்ம சேனலில் நான் உங்களுக்கு போடுறேன்.
அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் தாங்க. ஒரு 100 ரூபீஸ் மட்டும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் போதும். அதுலேயுமே அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ ஆண்கள் பெண்கள் இருபாலருமே எலிஜிபிள் தான், ஆனால் அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸர்விஸ்மேன் இவங்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன், நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபீஸை பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்களில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து போட்டிருக்காங்க. புதுச்சேரியை சேர்ந்தவங்க புதுச்சேரியில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடங்களில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்கும். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன், அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு கேட்டகரியாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து டயர் 1 எக்ஸாமினேஷன், இன்னொன்று டயர் 2 எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான ஸ்கீம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். டயர் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் காமனான சிலபஸ் தான். ஒரு மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய காமனான சிலபஸ் தான். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் தென் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமாக 100 கொஸ்டின், உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் வீதம், 200 மார்க்குக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மொத்தமாக உங்களுக்கு டைம் டூரேஷன் வந்து 1 ஹவர் தான். இது வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் தான் இருக்கும். ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் ஆல்சோ இருக்குது. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.5 மார்க் உங்களுக்கு நெகட்டிவ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டயர் 2 எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கான ஸ்கீம்ஸை தெளிவாக போட்டிருக்காங்க. டயர் 2 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 சொல்லிட்டு தெளிவாக போட்டிருப்பாங்க. இதில் பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே கண்டிப்பாக எழுதியாகணும். ஓகேங்களா? ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸர் JSO கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 அப்படிங்கிற கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 2 எக்ஸாம் அடிஷ்னலாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 3 வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்றபடி பேப்பர் 1 வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே காமனான ஒரு எக்ஸாம் தான். ஓகேங்களா? ஸோ தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ பெட்டர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அகாடமிக்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமிக்ஸ் இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய அகாடமிக்ஸில் ஜாயின் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் டெடிக்கேட்டடாக இருந்து படிக்கணும். அப்போ தான் உங்களால் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக எஸ்எஸ்சி சிஜிஎல் பற்றின எல்லா தகவலுமே நீங்கள் யூடியூப் மூலமாக கூட இல்லை கூகுள் மூலமாக கூட சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி பேஜ் நம்பர் 45 அன்னக்ஷர் 3A அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதிலேருந்து உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணோம். ஆல்ரெடி உங்ககிட்ட எஸ்எஸ்சி வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்குதுன்னு நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் எஸ்எஸ்சிக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இனிஷியலாக ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணணும் எல்லாமே வந்து தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. இதை பார்த்து கூட நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் டெமோ வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ எடுத்து போடுறேன். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், சிக்னேச்சர் வேணும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் 2 காதுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காதுகள் வந்து நல்லா விசபிளாக இருக்கணும். நீங்கள் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோவில் 2 காதுமே தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும். ஓகேங்களா? அதை தான் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா நாட் அக்செப்டட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து பிளராக இருக்கக்கூடாது, கேப் போட்டிருக்கக்கூடாது, அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் நீங்கள் கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அதே மாதிரி ஸ்பெக்ஸ் ஆல்சோ போட்டிருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப கிளியராக போட்டிருக்காங்க, நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக என்னென்ன தகவல்கள்லாம் தெரியணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் நோட்டிஃபிகேஷனில் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நம்மளுடைய tnjobzone.com வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகும், பேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். பேஜ் எண்டில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபைலு அதே மாதிரி அப்ளை லிங்க் எல்லாமே நான் வச்சிருப்பேன், நீங்கள் டேரெக்டாக டச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.